தர்மபுரி மாவட்டத்தில் கொர்க்கை தாழஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 2000 ஏக்கருக்கு மேல் குறுவை சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இதற்காக பாய்நாற்றாங்கால் முறையை விவசாயிகள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் இரவு நேரங்களில் வரும் காட்டுப்பன்றிகள் விளைநிலங்களை சேதப்படுத்துவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் மீனவர்களின் வலையை விலைக்கு வாங்கி வேலி அமைத்து வருவதாக தெரிவித்துள்ள விவசாயிகள் வேளாண் அதிகாரிகள் ஆய்வு செய்து நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். 500 ஏக்கர் மேம்பட்டு இங்க சாவடி பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப காட்டு பண்ணி சேதப்படுத்துது. மீண்டும் பூம்புகாரில் போய் விலை வாங்கிட்டு வந்து மழையை எடுத்து கூட சுத்தி சுத்த கட்டி லைட் எல்லாம் போடுறோம். அது ஒன்றும் கட்டுப்படுத்த முடியல. பண்ணி ஒரு 50 மேம்பட்ட பண்ணி வந்து சேதப்படுத்திக்கிட்டு இருக்கு. எங்கள் பண்ணியை பிடிக்கிறதுக்கு உடனே அரசு உடனே நடவடிக்கை எடுக்கும் போது எங்கள் பண்ணியை கேட்டுக்கொள்கிறோம்.